எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க ஹெட்லைன்ஸ் டிவி, நான் உங்க ஏகே. இன்னைக்கு நம்ம ஷோல வாஸ்துனா என்ன, அதை பத்தி தான் பார்க்க போறோம். வழக்கமா இங்க பொதுமக்கள் கிட்ட வாஸ்து பாக்குற பழக்கம் வந்து ரொம்பவே அதிக அளவுல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். வாஸ்துனா என்னங்க, எதுக்காக இந்த வாஸ்து பார்க்கணும், ஒரு வீடு கட்டினாலும் சரி, கட்டின வீட்டுல எந்த ரூம் எங்க வரணும் அப்படின்னாலும் சரி, இன்னைக்கு வாஸ்து பாக்குற பழக்கம் ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாக எதுக்காக இந்த வாஸ்து பார்க்கணும், இந்த வாஸ்து பார்த்து ஒரு விஷயத்த பண்ணா என்ன நடக்கும், அப்படி வாஸ்து பார்க்காம பண்றதுனால அது மூலமா ஏதாவது கெட்டது நடக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். இன்னைக்கு நம்ம அந்த கேள்வியெல்லாம் கேட்டுதான் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காகவே நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா திரு வாஸ்து ஜெயக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. வாங்க நம்மளோட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், நேய ஒருத்தங்க நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க, எங்க வீட்டுல வந்து பசங்க படிக்கவே மாட்டாங்க, நானும் டியூஷன் அனுப்புறேன், நல்ல ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன், எவ்வளவு சொன்னாலும் படிப்பு மட்டும் அவங்க மண்டியில ஏறவே மாட்டுது அப்படின்னு ஒரு நேய ஒருத்தங்க நம்ம கிட்ட கேட்டுருக்காங்க. இதுக்கு வாஸ்து மூலியமா ஏதாவது பிரச்சனை இருக்குமா, அது மூலியமா ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா? நிச்சயமா தீர்வு உண்டுங்க. அந்த வீட்டுல வந்துட்டு நம்ம வந்து அந்த வீடை எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன், அந்த வீட்டில் வந்து ஈசானியம், அதாவது வடக்கும் கிழக்கும் இணையக்கூடிய ஒரு இடம் வந்து அந்த ஈசானிய முலை என்று நாம் சொல்கிறோம். நம்ம உடம்புல வந்துட்டு தலை என்பது அந்த ஈசானிய இடமுங்க. அந்த இடத்துல வந்துட்டு அந்த தலையில் என்ன இருக்குதுன்னா பெருமுளை சிறுமுளை இரண்டு மூளை வந்து அங்கே இருக்குது. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து பில்டிங்கில் ஈசானிய மூலையில் அடைப்பட்டா போல, அதாவது சூரிய ஒளியும் காற்றும் உள்ளே வராத அளவுக்கு அங்கே பூஜை ரூமோ அல்லது படிக்கட்டோ அல்லது ஹெட்ரூமோ அல்லது டாய்லெட் பாத்ரூமோ போன்ற அமைப்புகள் அந்த ஈசானியில் வடக்கில் வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கில் வந்துட்டு சூரிய வெளிச்சமும் காற்றும் உள்ள உட்புகாதவாறு அந்த இடம் வந்து மூடப்பட்டு இருந்தால் இது போன்ற வீட்டில் வந்துட்டு நிச்சயமாக குழந்தைங்களுடைய மூளை வந்து மந்தமாக இருந்து அதுங்க வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இது போன்ற நிகழ்வுகள்லாம் ஏற்படுது. அதை சரி செய்யும்போது அந்த குழந்தைங்க வந்து தன்னைத்தானே வந்துட்டு ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் அது கிளியர் பண்ணோன்னு வச்சுங்க, நல்லா அவங்களே படிப்பாங்க, நம்ம சொல்லவே தேவையில்ல. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணி பார்த்தா தான் அவங்களுக்கு அதை பற்றி பண்ணி பார்த்து பல பேர் வந்துட்டு அது போல விஷயங்களில் வந்துட்டு பசங்க நல்லா படிக்குதுங்க, இதெல்லாம் எப்படிங்க என்னங்க அப்படின்றலாம் வந்து இவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறார்கள். இது எத்தனை வீட்டில் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அதனால் அந்த ஈசானிய பகுதியை வந்து நம்ம வந்து நல்ல திறந்த அமைப்பு, அதாவது ஹால் ஆட்டம் அந்த இடத்த நம்ம பண்ணும் பொழுது அந்த குழந்தைங்க வந்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே அந்த குழந்தைங்க படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லுவாங்க அம்மா அப்பா குழந்தை இப்போலாம் நல்லா படிக்குதுங்க அப்படின்ட்டு. அதனால் அந்த இடத்த வந்து நம்ம சரி செய்தால் சரியாகிவிடும். ஈசானிய மொழியை சரி செஞ்சால் படிப்பு நல்லா நிச்சயமாக வரும். இது வந்து அனுபவமான உண்மைங்க, அதை பண்ணி பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும்.